Good morning, students. Now we continue the integral calculus chapter. So we already seen that what is the basic concept for integral x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 plus c. So here this is a basic formula. நம்ம last class பார்த்தோம் இல்லையா இப்போ so just சும்மா நம்ம recollect பண்ணலாம் suppose x power 6 dx இருக்குனா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் சார் எக்ஸ் பவர் 7 பை 7 ப்ளஸ் சி உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் சப்போஸ் சம் கான்ஸ்டன்ட் 5 எக்ஸ் பவர் 4 டிஎக்ஸ் இருக்குன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் 5 அப்படியே இருக்கும் இல்லையா நம்ம எக்ஸ் பவர் 4 மட்டும் இன்டர்வல் பண்ணுறோம் இப்போ எக்ஸ் பவர் 5 பை 5 ப்ளஸ் சி நவ் யூ கேன் கேன்சல் 5 ஸோ இஸ் ஆன்சர் எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் சி நவ் அனதர் கான்செப்ட் இருக்குது என்னென்ன அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இன்டர்வல் கால்குலஸ்லேயே கொஞ்சம் பேசிக்காக போகணும் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் தான் இன்டர்வல் கால்குலஸில் இருக்கக்கூடிய பேசிக் சம் நவ் ஸோ ஃபர்ஸ்ட் சம் இஸ் சப்போஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இந்த தடவை இங்கே நல்லா கவனிக்கணும் சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் பவர் 4 டிஎக்ஸ் ஸோ ஹியர் வாட் இஸ் அ கான்செப்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் பவர் பவர் என்ன இருக்கணும் அது கூட ஒன்று ஆட் பண்ணோம் இல்லையா ஸோ 4 ப்ளஸ் 1 5 பை 5 ப்ளஸ் சி திஸ் இஸ் ஆன்சர் ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் பவர் 4 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் பவர் 5 பை 5 ப்ளஸ் சி இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க இன்டகிரேஷன் சப்போஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் பவர் 7 டிஎக்ஸ் நவ் இதை இப்போ நம்ம இன்டர்வல் பண்ணுறப்போ இந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் இந்த இடத்துல ஜஸ்ட் வெறும் எக்ஸ் தான் இருக்குது இல்லையா ஆனால் இந்த இடத்துல 2 எக்ஸ் இருக்குது அதாவது எக்ஸோட கோஃபிஷியன்ட் வந்து 2 இருக்குது இங்கே எக்ஸோட கோஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை ஸோ இப்போ இதை எக்ஸோட கோஃபிஷியன்ட்டை எப்படி இன்டர்வல் பண்ணோம் அப்படின்னா 2x ப்ளஸ் 3 த ஹோல் பவர் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா 7 ப்ளஸ் 1 இல்லையா ஸோ 8 பை 8 ப்ளஸ் சி ஆனால் இப்போ இந்த எக்ஸுக்கு முன்னாடி கோஃபிஷியன் நமக்கு என்ன இருக்குங்க 2 இருக்குது இல்லையா அந்த 2வை நம்ம இங்கே 1 பை 2னு எடுத்துக்கணும் ஸோ இது பேசிக் கான்செப்ட் இன் இன்டர்வல் இதுக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது ஆனால் இது இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்கும் இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஃபிஷியன் இருக்கோ அது 1 பை 2 போட்டணும் ஸோ வாட் இஸ் ஆன்சர் 2x ப்ளஸ் 3 த ஹோல் பவர் 8 பை 2 8 ஆர் 16 ப்ளஸ் சி ஸோ அகைன் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் 5x ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 8 டிஎக்ஸ் ஸோ இது எப்படி இன்டர்வல் பண்ணணும் நம்ம இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸோட கோஃபிஷியன்ட் 5 இருக்கு இல்லையா ஆஸ் யூஷுவல் இன்டகிரேஷன் 5x ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 9 பை 9 ப்ளஸ் சி வாட் இஸ் எக்ஸோட கோஃபிஷியன்ட் 5 ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதை 1 பை 5 எடுத்துக்கணும் Now you can proceed the answer 5x plus 2 the whole power. Now 5 9s are 45 plus c is the answer. This is a main concept. And another one is suppose you have the integration root. Suppose what is that x plus 3 the whole root. Root which in last class paatho. First end up on root and then எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் பவர் உங்களுக்கு தெரியல இல்லையா ஸ்கொயர் ரூட் அப்படின்னா பவர் என்ன இருக்கும் 1 பை 2 டிஎக்ஸ் அதாவது இங்கே இடத்துல 2 இருக்கும் இதில் லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம் எதுவுமே இல்லைனா அந்த இடத்துல 2 இருக்கும் ஸோ 1 பை 2 டிஎக்ஸ் இது எப்படி நம்ம இன்டர்வல் பண்ணுவோம் எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் பவர் ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா ஃபார்முலா இல்லையா 1 பை 2 ப்ளஸ் 1 பை 1 பை 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி ஸோ வாட் இஸ் தட் எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் பவர் வாட் இஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 3 பை 2 பை 3 பை 2 ப்ளஸ் சி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம் ரெண்டு டிவிஷன் வந்தால் 2 மேலே வந்துடும் இல்லையா அப்போ 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை 3 த ஹோல் பவர் 3 பை 2 ப்ளஸ் சி திஸ் இஸ் அ மெயின் கான்செப்ட் ஹியர் பாருங்கள் எக்ஸோட கோஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை அதனால் நம்ம இதை அப்படியே அப்ளை பண்ணிட்டோம் இப்போ இந்த சம் எடுத்துக்கோங்க அகைன் ஒரு சம் சொல்கிறேன் சப்போஸ் இன்டெகிரேஷன் 2x ப்ளஸ் 1 த ஹோல் ரூட் டிஎக்ஸ் இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு கோஃபிஷியன்ட் இல்லை இப்போ இங்கே நமக்கு கோஃபிஷியன்ட் இருக்குது இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அதாவது எப்படி ஃபஸ்ட்டு 2x ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 1 பை 2 ரூட் இருக்கிறதுனால டிஎக்ஸ் ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் ஃபார்முலா 2x ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 1 பை 2 ப்ளஸ் 1 இங்கே பார்த்தலையா 1 பை 2 ப்ளஸ் 1 என்ன ஆகும் 3 பை 2 லைக் தட் 3 பை 2 பை 3 பை 2 ப்ளஸ் சி ஆனால் இப்போ இந்த இடத்துல கோஃபிஷியன்ட் என்ன இருக்குது நமக்கு இங்கே 2 இருக்குது பாருங்கள் அந்த 1 பை 2 இங்கே எடுத்துக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 2x ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 3 பை 2 நவ் இந்த டூ நமக்கு என்ன ஆகும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பை 3 ப்ளஸ் சி ஸோ திஸ் இஸ் அ நெக்ஸ்ட் கான்செப்ட்
இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.